அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது வகுப்பு இருவாழ்விகள். இருவாழ்விகள் இது வந்துனா சஃபைலம் டெட்ரோபோடா அப்படின்னு பார்த்துருப்போம். நான்கு கால்களுடைய வகை இருக்கு இல்லையா, இந்த நான்கு கால்களுடையில வகுப்பு இருவாழ்விகள் வர ஆரம்பிக்கும் இல்லை. ஸோ இருவாழ்விகள் அப்படின்றது ஒரு கிரேக்க வார்த்தை. இருவாழ்விகள் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சயின்டிஃபிக் டேம் ஆம்பியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை. ஆம்பிபியன்ஸ், ஆம்பி மீன்ஸ் இரண்டு, பயோஸ் மீன்ஸ் உயிர், இரண்டு உயிர். அது என்ன சார் இரண்டு உயிர் அப்படின்னா, இந்த உயிரினங்கள் நீரிலும் இருக்கும் நிலத்திலும் இருக்கும் சரிங்களா. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்தது ஒரு சில உயிரினங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிலது நீரில் இருக்கும் ஒரு சிலது வந்து நிலத்தில் இருக்கும் அப்படின்ட்டு பார்த்துருக்கோம் இல்லை. ஸோ அதுதான் ஒன்று வந்து முழுக்க முழுக்க நீர்லேயே இருக்கும் இல்லை முழுக்க முழுக்க நிலத்திலே இருக்கும் சரிங்களா. அது இல்லாமல் ஒரு சில உயிரினங்கள் மட்டும்தான் பார்த்திங்கன்னா நீர்லேயும் இருக்கிறதுக்கு உண்டான தகவமைப்பு இருக்கும், அதே விலங்கு நிலத்திலையும் இருக்கிறதுக்கு உண்டான தகவமைப்பு பார்த்திங்கன்னா அந்த உடல் அமைப்பு பெற்றிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இருவாழ்விகள். அதுதான் பார்த்திங்கன்னா இரண்டு உயிர் அப்படின்னு சொல்லுவோம். பார்க்கலாம் வகுப்பு இருவாழ்விகள். கிரேக்க வார்த்தை ஆம்பி இரண்டு, பயோஸ் மீன்ஸ் உயிர், இரண்டு உயிர் அப்படின்னு சொல்கிறான். இருவாழ்விகள் நீர் மற்றும் நிலம் ஆகிய இரு வாழிடங்களில் வாழக்கூடிய விலங்குகளை கொண்ட முதல் நான்கு காலி முதுகெலும்புகள் ஆகும். முதுகெலும்புகளில் நான்கு கால்கள் உடைய விலங்குகளில் இதுதான் பார்த்திங்கன்னா என்னது நீர்லேயும் வாழ நிலத்திலையும் வாழத்துக்குண்டான பண்புகளை வந்து பெற்றிருக்கு. உடல் வெப்பம் மாறும் தன்மை கொண்டவை. நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் வெப்பநிலை பொறுத்து விலங்குகள் ரெண்டாக பிரிக்கிறோம். மாறும் வெப்பநிலை கொண்ட உடல் வெப்பநிலையை கொண்ட விலங்குகள், மாறா உடல்நிலை வெப்ப கொண்ட விலங்குகள் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா உடல் வெப்பம் மாறும் தன்மை கொண்டவை சரியா. ஸோ இதெல்லாம் இருந்துகிட்ருக்கு. ஸோ சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை என்ன பண்ணது வந்து மாற்றிக்கக்கூடிய தன்மை வந்து இருந்திருக்கு. இவ்விலங்குகளின் உடல் பகுதி தலை மற்றும் வால் என இரண்டு பகுதிகளாக கொண்டது. ஸோ ரெண்டு பார்த்து பிரிக்கிறோம், தலை ஒன்று வால் இருக்குது. பெரும்பாலும் ஈரிணை கால்களை கொண்டுறது. ஸோ இது எடுத்துங்களா, இப்போ ஃப்ராக் தவளை இருக்குன்னா ஸோ இந்த பகுதி எல்லாமே வந்து தலைப்பகுதி, இது வந்து தலைப்பகுதி சொல்லுவோம். அப்போ இதுக்கு எங்கே சார் வால் அப்படின்னா இதுக்கு வால் இருக்காது, ஏன்னா இது வந்து ஒரு முதிர்ந்த உயிரினம். ஸோ இதுவே பார்த்திங்கன்னா இதோட இளம் நிலை உயிரினம் அப்படின்னா நம்ம டேட் போல் சொல்லுவோம், தலைப்பிரட்டை. தலைப்பிரட்டைக்கு இருக்கு இல்லையா, தலைப்பிரட்டம் இந்த தவளை எதுலேருந்து உருமாறி இருக்குதுன்னா தலைப்பிரட்டையில்தான் உருமாறி வந்திருக்கும் சரிங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் இந்த தலைப்பட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் இருக்கு அந்த வால் பகுதி வந்து இருந்திருக்கும் இல்லை. ஸோ அது இருக்கு. பெரும்பாலும் ஈரிணை கால்களை கொண்டவை, இவை வாளுடனோ அல்லது வாளற்ற காணப்படும் இல்லை. ஸோ ஈரிணை கால்கள் இருக்குது, இது வந்து முன்கால், இது வந்து பின்கால் அப்படின்னு சொல்லுவோம் ஈரிணை கால்கள் சரிங்களா. ஈரிணை கால்களுக்கு வால் இருக்கும், சம்டைம்ஸ் ஒரு சில உயிரினங்களுக்கு வந்து வால் இல்லாமல் இருக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு நிறமிகளையும் சுரப்பிகளையும் கொண்ட ஈரமான தோல் சொரசொரப்பாக அல்லது வழவப்பாக காணப்படும். இந்த தோல் பகுதி எல்லாமே, இந்த தோல் பகுதி எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஃப் ஸ்கின் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. மேலே எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ரஃப்பாக வந்து இருந்துகிட்ருக்கும், அப்படின்னா சொரசொரப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். அதே சமயத்தில் ஈரத்தன்மையாக இருந்துகிட்ருக்கும். ஒரு சில உயிரினங்கள்லாம் பார்த்திங்கன்னா மென்மையாக இருந்துகிட்ருக்கும். நம்ம அந்த தேரை பார்த்துருக்கோம் இல்லையா, தேரைக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது தவளைக்கும் இல்லைங்களா. ஸோ அது வந்து மேக்ஸிமம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். ஸோ அதோட அது மேலே வந்து பார்த்திங்கன்னா தேரை மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்கின் ஷைனிங்காக இருக்கும். ஸோ அது இருக்குது. அதே சமயத்தில் ரொம்ப அப்படியே ஈரப்பதமாக இருந்துகிட்ருக்கும், அது வந்து ட்ரையாக இருந்துகிட்ருக்கு இல்லை. ஸோ இதெல்லாமல் இருக்கும். நிலைமைகளும் சுரப்பிகளும் கொண்ட ஈரமான தோல் சுரசுரப்பாக அல்லது வழப்பாக காணப்படும். இமைகளுடைய கண்களையும் டிம்போனிக் சவ்வினால் ஆன காதுகளையும் கொண்டவை. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இமைகளுடைய கண் அப்படின்னு சொல்லுவோம். இமைகளுடைய கண் அப்படின்னா மேலே ஒரு இந்த கண்ணுக்கு மேலே ஒரு லேயர்ஸ் இருந்திருக்கும். அதற்கு திம்பானிக் மெம்பரி, திம்பானிக் மெம்பரின்றது இதுதான். இந்த பர்டிகுலர் ப்ளஸாக வந்து பார்த்திங்கன்னா திம்பானிக் மெம்பரின் காது பகுதி அப்படின்னு சொல்லுவோம். அந்த காது பகுதி தான் வந்து திம்பானிக் மெம்பரின். இது இருக்குது. தோல் செவுள் அல்லது நுரையீரல் மூலமாக இவர் சுவாசம் நடைபெறுகிறது. தோல் மூலமாகவும் செவுள் மூலமாக இல்லாட்டி பார்த்திங்கன்னா சுவாசம் மூலயமாக நடக்க ஆரம்பிக்கும் இல்லை. ஸோ தண்ணியில் இருக்கும்போது தோல் மூலயமாகவும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா செவுள்கள் மூலயமாக அது என்ன பண்ணும், சுவாசம் நடைபெற ஆரம்பிக்கும். தரைக்கு வந்துடுச்சுன்னா இது வந்து தரைக்கு வந்துடுச்சுன்னா அது வந்து நுரையீரல் மூலமாக சுவாசிக்க ஆரம்பிக்கும். தவளை மட்டும்தான் மூன்று வகை சுவாசம் வந்து நடைபெற ஆரம்பிக்கும் இல்லை. தண்ணியில் இருக்கும்போது ஒன்று இது செவுள்கள் மூலயமாகவும் இல்லாட்டி வந்து தோள்கள் மூலயமாக என்ன பண்ணால்
சுவாசிக்க ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு அதே தவளை தண்ணியை விட்டு மேலே தரைக்கு வந்துருச்சுன்னா அது நுரையீரல் மூலமாக வந்து சுவாசிக்க ஆரம்பிக்கும் நடக்குது. இதயத்தில் மூன்று அறைகள் உள்ளது சரிங்களா. ஆம்பிபியன்ஸ் எல்லாமே என்ன சொல்லுவோம், மூன்று அறைகளை கொண்ட உயிரினங்கள். ஃபிஷ்ஷு மட்டும் ரெண்டு இரு அறை இருக்கும், நல்லா தெரிஞ்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். ஃபிஷ்ஷு மட்டும் ரெண்டு அறை இருக்கும், ஆம்பிபியன்ஸ் மூணு அறை இருக்கும். ரெப்டைல்ஸ் எல்லாமே நான்கு அறைகளை கொண்ட உயிரினங்கள், ரெப்டைல்ஸ் எல்லாமே நான்கு அறைகள் கொண்ட உயிரினங்கள் எக்ஸப்ட் குரோக்கடைல். குரோக்கடைல்னால் முதலை, முதையை தவிர மற்ற உயிரினங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நான்கு அறைகளை கொண்ட உயிரினங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ முதலைக்கு மட்டும் என்ன சார் இருக்குது அப்படின்னா, முதலை மட்டும் பார்த்திங்கன்னா மூன்று அறையை கொண்ட உயிரினம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அது மட்டும் இருக்குது, அதனால் தெரிஞ்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இவை மீசோ நெப்ரிக் வகை சிறுநிறத்தை கொண்டவை, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுவும் மீசோ நெப்ரிக் வகை இல்லைங்களா. ஸோ இந்த மீசோ நெஃப்ரிக் வகை சிறுநகரத்தை கொண்டவையாக இருக்குது. ஆண் பெண் உயிரினங்கள் தனித்தனியாக உள்ளன, புறக்கருவத்தில் நடைபெறுகிறது. இவ்விலங்குகள் அனைத்தும் முட்டையிடக்கூடியவை. இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா முட்டையிடக்கூடிய, முட்டையிட்டு முட்டையிலிருந்தால் பார்த்தீங்கன்னா எங்கோன்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். மறைமுக கருவளர்ச்சி காணப்படுகிறது, கருவளர்ச்சி மறைமுகமாக காணப்படுது. குளிர் உறக்கம் மற்றும் கோடை உறக்கம் ஆகியவை சிறப்பு தன்மைகளாகும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது இருக்குது. குளிர் உறக்கம் மற்றும் கோடை உறக்கம். ஸோ குளிர் உறக்கணும் மீன்ஸ் ஹைபிரினேஷன், கோடை உறக்கம் எஸ்டிவேஷன் இல்லை. ஸோ குளிர்காலத்தில் இந்த விலங்குலாம் பார்த்திங்கன்னா அந்த குளிரை தாங்க முடியாது. அதுக்காக இது என்ன பண்ணோம் அப்படின்னா, சம்டைம்ஸு இந்த மண்ணுக்கு அடியில் போய்ட்டு என்ன பண்ணால் புதஞ்சி அப்படியே கிட்டத்தட்ட 4 மாதம் 5 மாதம் என்ன பண்ணால் அப்படியே எந்த ஒரு உணவும் எடுத்துக்காம அப்படியே உறங்கிட்டு இருக்கும் இல்லை. உணவே எடுத்துக்காமல் கிட்டத்தட்ட 4 மாதம் 5 மாதம் வரைக்கும் என்ன பண்ணால் உணவே எடுத்துக்காமல் அப்படியே உறங்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே என்ன பண்ணால் ஹைபிரினேஷன், குளிர் உறக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சில இது இந்த தவளையில் அப்படின்னா கோடை உறக்கமும் இருக்கும். கோடை உறக்கம்னா வெயிலில் தாங்க முடியாத ஒரு சில இந்த தவளைகள் என்ன பண்ணால் மண்ணுக்கு அடியில் இல்லை தண்ணிக்கு அடியில் என்ன பண்ணால் போயிட்டு வந்து புதஞ்சி வாழ ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா கோடை உறக்கம் எஸ்டிவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப முக்கியமானது டூ மார்க்கில் கேட்பாங்க, குளிர் உறக்கம் மற்றும் கோடை உறக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை. ஸோ இதெல்லாமே வந்து இரு வாழ்வுகளுக்கான பண்புகள் அப்படின்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டு பூஃபோ, பூஃபோனா தேரை இல்லை. பூஃபோ மீன்ஸ் என்ன, நம்ம என்ன சொல்கிறோன்னா தேரை, தேரையோட சயின்டிஃபிக் நேம் பூஃபோ இருக்கிறதுக்கு. ராணா தவளை, ராணா எக்ஸா டாக்டைலா தவளை அப்படின்னு சொல்லுவோம். ஐலா, ஐலானா மரத்தவளை, மரத்தவளை இருக்குது. சலமண்டா, சலமண்டாஸ்னால் நம்ம இது மாதிரி இருக்கும், இங்கே இருக்க இல்லையா பாம்பு மாதிரி ஒன்று இருக்கு நினைக்கிறேன், பாம்பு மாதிரி தியோல்ஸ் சலமண்டாஸ், இது நம்ம பள்ளி மாதிரி என்ன சொல்கிறது பள்ளி மாதிரி இருக்கும். சரி இது வந்து சலமண்டாஸ் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இக்தியோபிஸ், இக்தியோபிஸ் மீன்ஸ் கால்களற்ற இருவாழ்விகள். இக்தியோபிஸ், இக்தியோபிஸ்னால் கால்களற்ற இருவாழ்விகள். ஸோ இதுதான் வந்து இது இங்கே இருக்கு பாரு இக்தியோபிஸ், இது வந்து கால்களற்ற இருவாழ்விகள்னு சொல்லுவோம் இல்லை. ஸோ இது வந்து இதெல்லாமே வந்து இருவாழ்விகளுக்கு உண்டான பண்புகள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ரெப்டீலியா வகுப்பு, ரெப்டீலியா, ரெப்டீலியானா ஊர்வன, ஊர்ந்து போகிறது இல்லை. ரெப்டீலியா லத்தின் வார்த்தை ரெப்ரோ அல்லது ரெப்டம், ஊர்வன தெரியும், ரெப்டம்னா ஊர்வனா ஊர்ந்து போகிறது, எப்படியெல்லாம் இருக்க முடியும். பெரும்பாலும் தரையில் வாழக்கூடியவை, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஊர்ந்து மொத்தம் தரையில் இருக்கும். இதன் உடல் உலர்ந்த உறுதியான தோல் மூடப்பட்டுள்ளது. ஸோ உடல் பகுதிக்கும் உடற்பகுதிக்கு மேலே எப்பவுமே தோல் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப ட்ரையாக காஞ்சி போய் இருக்கும். தோலின் புறப்படலிருந்து உருவான செதில்களும் சிறு சுவாச துடுப்புகளும் உள்ளன இல்லை. ஸோ தோலுக்கு மேலே வந்து இந்த செதில்கள் பாம்புகளுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு மேலே, தோல் வந்து ட்ரையாக இருக்கும். அது அது மாதிரி அது அந்த மேலே என்ன பண்ணால் இந்த செதில்கள் மாதிரி மீனுக்கு இருக்க மாதிரி செதில்கள் என்ன பண்ணால் மேலே வந்து ஒட்டிகிட்ருக்கும். மூன்று அறையை கொண்ட உயிரினம் இதயம் காணப்படுகிறது. ஸோ இதெல்லாமே இதான் சொல்லியிருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா மூன்று அறையை கொண்ட இதயம் ரொம்பவும் முக்கியமானதுங்க இருக்குது. எனினும் முதலைகள் மட்டுமே நான்கு அறைகளை கொண்ட இதயமாக காணப்படுகிறது. சாரி நான் மாற்றி சொல்லிட்டேன். ஆ ஓகே, அன்டெவலப், ஆமாம். இரு அறை வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது இந்த மீன்கள். மூன்று அறை வந்து பார்த்திங்கன்னா ஆம்பிபியன்ஸ். நான்கு அறை கொண்டது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மூன்று அறை, இது கூட இந்த ஊர்வன கூட மூன்று அறை தான் இருக்கும். இந்த இது மட்டும் குரக்கட்டை முதலை மட்டும் தான்னா நான்கு அறைகள் கொண்ட இதயமாக வந்து இருந்திருக்கும். சாரி நான் தான் கொஞ்சம் மாற்ற சொல்லிட்டேன், பார்த்துங்க அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிங்க சரிங்களா. ஸோ இது இருக்குது மூன்று அறைகளை கொண்ட இதயம் காணப்படுது, எனினும் முதலையில் நான்கு அறை நான்கு முழுமையான அறைகளை கொண்ட இதயம் காணப்படுகிறது. இவ்வகுப்பு சேர்ந்த விலங்குகள் உடல் வெப்பம் மாறும் ஆம்னியூட்டுகள் ஆகும். ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே என்ன பண்ணுன்னா உடல் வெப்பம் சார்ந்த வெப்பம் மாறும் ஆம்னியூட்டுகள் சரியா. வெப்பநிலையை என்ன பண்ணால் தொடர்ந்து வந்து மாற்றிக்கிட்டே இருக்குது, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதோடய வெப்பநிலையை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கும். பெரும்பாலும் ஊர்வன விலங்குகள் ஓடுடைய
ஓடுடைய முட்டைகளை இடுகின்றன. இது எக்கிலியாட்டிக் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்கிலியாட்டிக் எக்ஸ்னால் ஓடுடைய முட்டைகள். ஸோ இந்த ஓடுடைய முட்டைகளில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பாருங்கள், பெரும்பாலும் ஊர்வன விலங்குகள் ஓடுடைய முட்டைகளை இடுகின்றன. கிளியாட்டிக் எக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த முட்டைக்கு மேலே என்ன பண்ணால் இந்த ஒரு கால்சியத்தாலான ஒரு ஓடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஓடுடைய முட்டை இருக்குது. கரு வளர்ச்சியின் போது ஆம்னியான், ஆலன்டைட்ஸ், கோரியான் மற்றும் கரு உணவு ஆகிய போன்ற கரு உணவு படலங்கள் உருவாகின்றன. கரு வரம்பு எம்பியோ டெவலப் ஆகும்போது, கரு வளரும்போது பார்த்திங்கன்னா இந்த கண் இந்த லேயர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஆம்னியான், ஆலன்டைட்ஸ், கோரியான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது 2 மார்க்கில்